Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அருமையான chicken gravy செய்ய போறோம். இந்த முறையில நீங்க chicken gravy ஒரு முறை செய்து பாருங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த முறையில இந்த chicken gravy பாத்தீங்கனா இட்லி, தோசை, நான், ரொட்டி, சப்பாத்தி, இடியாப்பம், பூரி, சுட சுட சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் அருமையான செய்து சர்க்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா skip பண்ணாம பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயை சுடப்படுத்தி அதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு 4 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை செம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் லாஸ்ட்டாக இது கூட 1/4 மூடி தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 30 செகண்டுக்கு லாஸ்ட்டாக இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. அந்த சூட்டல்ல இப்போ கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் தாங்க இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பதங்கணும், 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி முழுமையாக வதங்கினதும் இதில் 1/2 கேஜி சிக்கனை சேர்த்துருக்கேங்க. சிக்கனை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 1-3 நிமிஷம் நல்லா சிக்கனை வதங்க விட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ கலந்து கொடுத்து நம்ம வறுத்தம் பச்சைங்களா மசாலா அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ கறியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டு தாங்க செஞ்சுருக்கோம், அந்த மசாலா அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இது கலந்து கொடுத்தா போதுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 300 ml தண்ணி சேர்க்குறேங்க. மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதிலே 300 ml தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து இப்போ நம்ம கிரேவியோட சேர்த்தாச்சுங்க. சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதை கலந்து கொடுத்து ஜஸ்ட்டு 1-30 செகண்ட் அப்படியே கொதிக்க விடுங்க. கொச்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 வாட்டி ஃபுல்லாக கலந்து கொடுங்க. கிரேவியை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். மேலே விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டுக்குங்க. இப்போ 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துருக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு சுவைக்க தூண்டும் இந்த சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம இந்த குக்கர் விசில் வரும்போதே இந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது தாங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துச்சு. இப்போ வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க. எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி முறையில் ஃப்ரெஷ் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, சப்பாத்தி, சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சிக்கன் கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.